இன்றைய நாளுக்கான வேத பகுதி யோபு 42:10. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாருடைய சிறையிருப்பு என்று சொல்லப்போனால் கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். யோபு ஆஸ்தி உடையவனாய், செல்வ சீமானாய், ஜனங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய மனிதனாய் காணப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற உத்தமனாய் ஜீவித்த ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அவன் வைத்திருந்த எருதுகள், கழுதைகள், வேலையாட்கள், ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆஸ்தி இழந்து போன ஒரு சிறையிருப்பின் நாட்களுக்குள்ளாய் அவன் கடந்து வந்தான். பிள்ளைகளை இழந்து போன ஒரு சிறையிருப்பின் நாட்களுக்குள்ளாய் அவன் கடந்து வந்தான். அவன் உள்ளங்கால் தொட்டு அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் நிறைந்தவனாய், வியாதியின் கட்டுக்குள்ளாய், சிறையிருப்புக்குள்ளாய் அவன் கடந்து வந்தான். எல்லாவித சூழ்நிலையிலும் அவன் சிறையிருக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தனைகளும் கடந்து வருகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வந்தான். அன்பான தேவ ஜனமே, யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய், தன் வாழ்க்கையில் சிறையிருப்பின் நாட்களாய் இருந்த பொழுதும் அவன் தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான் என்று யோபு 42:10 நம்ம பார்க்குறோம். இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பையும் மாற்றுவார். அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பிதாவானவர் மகிமைப்படும்படி அதை செய்வார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடியினாலே இந்த வேளையிலையும் நீங்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே, நாங்கள் இந்த சிறையிருப்பில் கட்டுக்கொள் இருக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் உண்மை உள்ள தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் ஆஸ்தி இழந்தவர்களாய், வீடுகளை இழந்தவர்களாய், கடன் பாரத்தினால் கஷ்டப்பட்டவர்களாய், மந்திரவாதம், வில்லி, சூன்யம், ஏவல்களால், நிந்தனைகளால், அவமானங்களால், வேலை இல்லாத கஷ்டத்தினால், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலை சிறையிருப்புக்குள்ளாய் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், தேசத்திற்காய் ஜெபியுங்கள், குடும்பத்திற்காய் ஜெபியுங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காய் ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். யோபின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது உங்கள் சிறையிருப்பின் கட்டுகள் உடைக்கப்படும், உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை காண முடியும். யோபு 42:10 பின்பகுதி சொல்லுகிறது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் ஜெபித்தது நிமித்தமாய், வேண்டுதல் செய்தது நிமித்தமாய், இழந்து போன எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனியாய் பெற்றுக்கொண்டான். அன்பான தேவ ஜனமே, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனியாய் நமக்கு திரும்ப தருவார், இரட்டத்தனியாய் திரும்ப தருவார். வேத பகுதியின் ஆதாரமாய் யோபு 1:2 இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது யோபு எதையெல்லாம் இழந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோபு 42 படிக்கும் பொழுது அவன் எதையெல்லாம் இரட்டத்தனியாய் பெற்றுக்கொண்டான் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இழந்ததை இரட்டத்தனையாய் நமக்கு தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையிலையும் நீங்கள் என்னோட கூட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த வேளையில் நீங்கள் என்னோட கூட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் வாயினாலே அறிக்கை செய்து ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லுங்கள். நான் ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் ஜெபியுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பின் நாட்களுக்கு முடிவு கொண்டு வருவார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் அப்பா இந்த வேத பகுதியை கேட்ட ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்த தேவன், ஆண்டவரே, நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இந்த வேளையில் யாரெல்லாம் எதெல்லாம் இழந்திருக்காங்களோ, எதெல்லாம் இழந்து வேதனையோட கண்ணீரோட பாரத்தோட தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ, தேவனே, அவர்கள் மேல் உம்முடைய கிருபையின் கரம் இறங்கட்டும், இரக்கத்தின்
பாரம் இறங்கட்டும். யோபிக்கு இழந்து போன ஆஸ்தியை திரும்ப கொடுத்த தேவன், பிள்ளைகளை திரும்ப கொடுத்த தேவன், பெயர் புகழ், ஆண்டவரே ஜீவனை திரும்ப கொடுத்த தேவன், சுகத்தை திரும்ப கொடுத்த தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே யார் யார் எதெல்லாம் இழந்தாங்களோ, இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அவர்களுக்கு எல்லாவற்றும் ரத்த ரட்டத்தனையாய் நீங்கள் திரும்ப கொடுப்பீராகப்பா, திரும்ப கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் இப்படி செய்து விட்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே இந்த ஜபத்தை ஜபிக்கிற எல்லா பிள்ளைங்க மேலே, உங்கள் குடும்பங்களின் மேலே உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், சிறையிறப்பை மாற்றுகிற தேவன், கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. அப்ரோஜனமான உழைக்காரர் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம் பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.